ஓம் சாந்தி. நான் சுப பாவனை, சுப விருப்பமுடைய குணதானம் செய்யும் மூர்த்தி. பாபாவின் எல்லையற்ற குணங்களில் மூழ்கி எழுந்த ஆத்மாவாக எனக்குள் குணங்களின் சுரங்கத்தை நிரப்பி வைத்துள்ளேன். இராவணனின் உருவமாகி என் முன்னால் கோபத்தீயில் எரிந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு, என்னை நிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கு, அவகுணங்களால் நிரம்பியிருக்கும் அநேக ஆத்மாக்களுக்கு எனது உள் உணர்வின் மூலமாக, உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக குணங்களை தானம் செய்கின்றேன். வார்த்தைகளால் எதையும் கூறுவதில்லை, ஆனால் பாபாவின் நினைவில் மூழ்கியிருந்த உண்மையான குணத்தை தானம் செய்து கொண்டே செல்கின்றேன். இந்த கருணையின் ஜலம் என் முன்னால் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சீதலமாக அமைகின்றது. அக்னியின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் எனது கருணையின் குளிர்ந்த நீரை அடைந்து அமைதியாகி விடுகின்றனர். சைத்தன்யமாக எனக்குள் இந்த உயர்ந்த சமஸ்காரத்தை நிரப்பிக் கொள்கின்றேன். இந்த பிராமண வாழ்க்கையில் சைத்தன்யமாக நிரப்பிக் கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் எனது ஜட சித்திரத்தின் மூலம் இது பக்தர்களுக்கு வரமாக கிடைக்கின்றது. ஓம் சாந்தி. 12/11/2024 காலை முரளி. முரளியின் சாரம், பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளான உங்களை அலங்கரிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அனைத்தையும் விட நல்லது தூய்மையின் அலங்காரம் ஆகும். கேள்வி: முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர்களின் முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர்கள் தந்தை என்பதுடன் கூடவே ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் சேர்த்தே நினைவு செய்வார்கள். தந்தை நினைவில் வந்தால் ஆசிரியர் மறந்து போகும் என்பதில்லை. எப்போது மூவரையும் நீங்கள் நினைப்பீர்களோ அப்போதுதான் கிருஷ்ணபுரிக்கு செல்ல முடியும், அதாவது ஸ்வர்கத்திற்கு போக முடியும். ஆரம்பத்திலிருந்து பாகத்தை நடிக்க முடியும். 2. அவர்களை ஒருபோதும் மாயையின் புயல்களால் தோற்கடிக்க முடியாது. ஓம் சாந்தி. பாபா முதலில் குழந்தைகளுக்கு சொல்கின்றார், நாம் தந்தைக்கு முன், ஆசிரியருக்கு முன் மற்றும் சத்குருவுக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் மறந்து விடவில்லையே. அனைவருமே இந்த நினைவில் அமர்ந்துள்ளனர் என்று பாபா புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் பாபாவின் கடமை புரிய வைப்பதாகும். இது அர்த்தத்துடன் கூட நினைவு செய்வதாகும்.
நம்முடைய பாபா எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார். மேலும் நிச்சயமாக நம்முடைய சத்குருவாகவும் இருந்து குழந்தைகளை தன்னுடன் அழைத்து செல்கின்றார். பாபா வந்திருப்பதே குழந்தைகளை தூய்மை என்ற அலங்காரம் செய்வதற்காகத்தான். செல்வமும் அளவற்றதாக அவர் தருகின்றார். செல்வத்தை கொடுப்பது புதிய உலகத்திற்காக. அங்கேதான் நீங்கள் செல்ல வேண்டும். இதை குழந்தைகள் நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் கவனக்குறைவாலும் தவறு செய்வதாலும் மறந்து போகிறார்கள். முழுமையாக இருக்க வேண்டிய மகிழ்ச்சி குறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட தந்தையோ ஒருபோதும் கிடைக்க மாட்டார். நீங்களே அறிவீர்கள், நாம் நிச்சயமாக பாபாவின் குழந்தைகள்தான். அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். ஆக அவரே நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார். நம்முடைய படிப்பே புதிய உலகமான அமரபுரிக்கானது. இப்போது நாம் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நினைவோ அவசியம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மிகவும் உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். இச்சமயம் கம்சபுரி மற்றும் அசுர உலகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். யாருக்காவது காட்சி கிடைக்கிறது என்று வைத்து கொண்டாலும், காட்சி அல்லது சாட்சாத்காரத்தின் மூலம் யாரும் கிருஷ்ணபுரி என்ற ஸ்வர்க்கத்துக்கு அல்லது அதன் ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரையுமே எப்போதும் நினைவு செய்து கொண்டே யார் இருப்பார்களோ அப்போதுதான் அவர்கள் போக முடியும். இதை ஆத்மாக்களிடம் பாபா சொல்கின்றார். ஆம் பாபா என்று ஆத்மாதான் சொல்கிறது. பாபா, நீங்களோ உண்மையை சொல்கிறீர்கள். பாபா, நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள், படிப்பு சொல்லித்தரும் ஆசிரியராகவும் இருக்கிறீர்கள் என்று ஆத்மா கூறுகிறது. சுப்ரீம் ஆத்மா கற்பிக்கிறார். லௌகிக படிப்பும் கூட ஆத்மாதான் சரீரத்துடன் கூட கற்பிக்கிறது. ஆனால் அந்த ஆத்மா தூய்மையானதில்லை என்றால் சரீரமும் தூய்மையற்றதே ஆகும். நாம் நரகவாசிகள் என்பது உலக ஆத்மாக்களுக்கு தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் நம்முடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது உங்களுடைய வசிப்பிடம் இல்லை. இது ராவணனுடைய வேறொரு உலகமாகும். உங்களுடைய உலகத்திலோ அளவற்ற சுகம் இருக்கும். காங்கிரஸ்காரர்கள் நாம் வேறொரு தேசத்தில் இருக்கிறோம் என்று உணரவில்லை. முன்பு முஸ்லிம்கள் ராஜ்யத்தில் வசித்திருந்தனர். பிறகு கிறிஸ்தவர்களின் ராஜ்யத்தில் வசித்திருந்தனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு செல்கிறோம். இதற்கு முன்பு ராவண ராஜ்யத்தை நாம் நம்முடைய ராஜ்யம் என்று நினைத்திருந்தோம். நாம் தான் முதலில் ராம ராஜ்யத்தில் இருந்தோம் என்பதை மறந்துவிட்டோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருவதால் ராவண ராஜ்யத்தில் துக்கத்தில் வந்துவிட்டோம். அந்நிய ராஜ்யத்திலோ துக்கம்தான் இருக்கும். இந்த ஞானம் முழுவதும் நமக்குள் உள்ளுக்குள் வர வேண்டும். தந்தையின் நினைவும் அவசியம் வரும். ஆனால் மூவரையும், அதாவது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் நினைக்க வேண்டும். அல்லது தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு சதா இந்த நினைவு இருக்க வேண்டும். அதாவது சுயம் தந்தை வந்து நமக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கின்றார். நாம் அமர புரியான புதிய உலகத்திற்காக இப்போது படித்து கொண்டிருக்கிறோம். 2. வெற்றி மாலையில் வருவதற்காக நிச்சய புத்தி உள்ளவராகி தெய்வீக குணங்களை பின்பற்ற வேண்டும். எதை தானமாக கொடுத்து விட்டோமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான சங்கல்பம் ஒருபோதும் வரக்கூடாது. சந்தேக புத்தி உள்ளவராகி தனது பதவியை இழந்துவிடக்கூடாது. வரதானம். கோபமுடைய ஆத்மாவிற்கு கருணை என்ற குளிர்ந்த ஜலத்தின் மூலம் குணதானம் கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆகுக. விளக்கம். உங்களுக்கு முன்னால் யாராவது கோபத்தீயில் எரிந்தபடியே வருகிறார்கள், உங்களை திட்டுகிறார்கள், நிந்தனை செய்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட ஆத்மாவுக்கு கூட நீங்கள் தங்களுடைய சுபமான பாவனை, அதாவது நல் உணர்வு மற்றும் நல் விருப்பங்கள் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாக, ஸ்திதி என்ற மனோநிலையின் மூலமாக
குணதானம் அல்லது சகிப்புத்தன்மையின் சக்தியினை வரதானமாக கொடுத்து விடுங்கள். கோபம் கொண்ட ஆத்மா வேறு விஷயத்தின் வசப்பட்டுள்ளார். அத்தகைய வசப்பட்டிருக்கும் ஆத்மாவை கருணை என்ற குளிர்ந்த ஜலத்தின் மூலம், நீரின் மூலம் நீங்கள் அமைதிப்படுத்தி விடுங்கள். இது வரதானி ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமையாகும். உயிரோட்டமுள்ள ரூபத்தில் உங்களுக்குள் நீங்கள் அப்பேற்பட்ட சமஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுடைய சிலைகள் மூலம் பக்தர்களுக்கு இன்று வரை வரதானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸ்லோகன்: நினைவின் மூலம் அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களை அனுபவம் செய்பவர்கள்தான் சக்தியில் நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.